بسم الله الرحمن الرحيم ولا تقولوا لمن يقتل في سبيل الله أموات بل أحياء ولكن لا تشعرون ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين. அளவற்ற அருளாளன் நிகழற்ற அன்புடனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அன்று அல்லாஹுடைய பாதையில் போர் புரிந்து எதிரிகளால் வெட்டப்பட்டவர்களை இறந்தவர்கள் என கூறாதீர்கள். மாறாக அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், ஆனால் அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள மாட்டீர்கள். நம்பிக்கையாளர்களே, பயம், பசி, மேலும் பொருட்கள், உயிர்கள், கனிவர்க்கங்கள் ஆகியவைகளை கொண்டு நிச்சயமாக நாம் உங்களை சோதிப்போம். நபியே, இச்சோதனைகளால் ஏற்படும் கஷ்டங்களை சகித்து கொண்டிருப்பவர்களுக்கு நீங்கள் நற்செய்தி கூறுங்கள். அத்தியாயம் 2 வசனம் 154 மற்றும் 155. بسم الله الرحمن الرحيم الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون أولئك عليهم صلوات من ربهم ورحمة وأولئك هم المهتدون. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடனமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன். சோதனைக்குள்ளாகும் அவர்கள் தங்களுக்கு எத்தகைய துன்பம் ஏற்பட்ட போதிலும் நிச்சயமாக நாம் அல்லாஹுக்காகவே இருக்கின்றோம், நிச்சயமாக நாம் அவனிடமே மீளுவோம் என கூறுவார்கள். இத்தகையவர்கள் மீதுதான் அவர்களுடைய இறைவனிடமிருந்து புகழுரைகளும் கிருபையும் ஏற்படுகின்றன. மேலும் இவர்கள்தான் நேரான வழியையும் அடைந்தவர்கள். அத்தியாயம் 2 வசனம் 156 மற்றும் 157. Oh.